फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी வந்து உங்களை ஒரு சூப்பரான ரோட் சைடு நர்சரிக்கு தான் கூட்டி வந்திருக்கேன் இதோட நேம் பாத்தீங்கன்னா ஃபைசல் கார்டன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ ஆவடி ரோட் ஐனாவரம் சென்னையில் இருக்கு சோ இது எங்க இருக்குன்னு கரெகட்டான லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் வீடியோ லாஸ்ட்லயும் வந்து அட்ரஸ் கொடுக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இங்க நிறைய இன்டோர் பிளான்ட் அவுட்டோர் பிளான்ட் இது மாதிரியான ஃப்ளவரிங் பிளான்ட் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே பார்க்கலாம் சோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாமந்தி இந்த சாமந்தில வந்து நார்மல் வெரைட்டி அதுக்கப்புறம் ஹைபிரிட் அது மாதிரி ரெண்டு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதுல நார்மல் வெரைட்டி வந்து 50 ரூபாய்னு சொன்னாங்க இதுலயே வந்து ஹைபிரிட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய்னு சொன்னாங்க இப்போ வந்து சாமந்தி சீசன்ன்றதுனால நிறைய கலர்ஃபுல்லா வச்சிருந்தாங்க இந்த நர்சரியில எல்லா கலர்ஸ்லயும் இருக்கு பிங்க் டார்க் பிரவுன் டபுள் கலர்ஸ் அது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ சாமந்தி வந்து அந்தந்த சீசனுக்கு தான் பூக்கும் அதுக்கு அப்புறம் நீங்க ட்ரிம் பண்ணீங்கன்னா அப்புறம் வளரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டன் ரோஸ் இந்த ஒயிட் கலர்ல பட்டன் ரோஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து 30 ரூபாய்ன்னு சொன்னாங்க கொஞ்சம் நிறைய கிளைகள் வச்சிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 40 ரூபாய்ன்னு சொன்னாங்க சோ கொஞ்சம் பெருசா இருந்தா அதுக்கேத்த மாதிரி ரேட் சொன்னாங்க இவங்க கிட்ட வந்து இன்டோர் பிளான்ட் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுலயே வந்து பேபி சன் ரோஸ் பிளான்ட் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து ஜேட் பிளான்ட் இருந்துச்சு சோ எல்லாம் வந்து மிக்ஸடா வச்சிருந்தாங்கங்க सो इवेंगे वो मेडिसिनल प्लांट और तनिया और इट वा ना कामिक पातीटा इं जेड प्लांट वा जेड प्लांट वो मुपद रूप अदारी पाती बेबी सन रोज प्लांट एंग नया अब कवेलबल नया कलेक्शन वा बेबी सन रोज पांग இது பாத்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்திலயும் வந்து நிறைய வந்து ஹைபிரிட் அதுக்கு அப்புறம் நார்மல் வெரைட்டி அது மாதிரி வச்சிருக்காங்க सो इवेंगे वो पदनेंजु वर्षमा वो इं गार्डन अब इत व नार्मला और रोड सैडलता इंडोर प्लांट कमुक इंप पाक पाती नरिया इंडोर प्लांट कलेक्शन पीस लिली आंतूरियम सिंगोनियम वा आंतूरियम पाती पिंक कलर अदक ना डार्क रेड वा 450-500 अद रेंज सो अदुक्कु पाथींगन्ना नरिया सकुलेंट प्लांट वच्चिरुक्कांग इप्पा नींगा अंदा पॉट्ला पाथींगन्ना तेरियुम नल्ला बुशिया इरुंदुच्चु इंदा सकुलेंट प्लांट वंदु 110 नु सोन्नांगा 110 रूपायनु सोन्नांगा इदु वंदु अंदा कैलंचो नु सोल्वांगा इदु वंदु नल्ला वेयिल्ल वच्चींगन्ना सूपरा इरुक्कुम कुट्टी कुट्टिया रेड कलर्ल इरुक्कुम इदु वंदु रोम्बा ईसिया मेंटेन पण्णलाम इंदा कुट्टी पॉट्ल इरुक्कुल्ल अंदा प्लांट दा इदुवे वंदु कवर्ल इरुंदुच्चुना 50 रूपायनु सोन्नांगा नल्ला ओरु पेरिय तोट्टिल वच्चिरुंदांगा अदु वंदु 100 रूपायनु सोन्नांगा रोजा चेडिला वंदु नरिया कलेक्शन्स इरुक्कु कलर पातींगन्ना नम्म नाट्टु रोजान्नु सोल्लुवांगल्ल सो अंद माद्रियाना वेरैटीसो इरुक्कु हाइब्रिड अंद बैंगलूर वेरैटीस अदु मारियुम नरिया वच्चिरुंदांग सो इदेल्लाम पातींगन्ना 50 100 अदु मारि वंदु साइज़ केत्त माद्रि अंद वेरैटीस केत्त माद्रि रेट सोन्नांग இந்த ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா வந்து தொட்டிலயே வச்சிருக்காங்க சோ நமக்கு வந்து ரீபாட் பண்ணனும் அப்படின்லாம் கிடையாது இது பாத்தீங்கன்னா அந்த பட்டன் ரோஸ் சொன்னல்ல சோ அதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க பட் இது வந்து ஒருத்தவங்க வாங்குறதுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க எல்லா கலர்லயும் சோ அதுதான் இது இது எல்லாமே பாத்தீங்கன்னா 30 ரூபாய் தான் ஒரு செடி சோ இது மட்டும் இல்லாம அவுட்டோர்ல வைக்கிற மாதிரியான क्रोटन्स अदक्कप्पुरम वंदु फिकस प्लांट अदला वच्चिरुक्कांग वेरिगेटेडो इरुक्कु इंद क्रोटन प्लांट पाथींगन्ना चिन्न तोट्टिल इरुक्किरदु 100 नांग नल्ला पेरिय तोट्टिल इरुक्किरदु वंदु 200 नु सोन्नांग இது மாதிரி நிறைய வந்து செமி இன்டோர் அதுக்கு அப்புறம் வந்து அவுட்டோர் க்ரோட்டன்ஸ் அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க सो नरी पेर इंडोर प्लांट पापींग सो इत पाती अग्लोनीमा वो ग्रीन वा वो पिंक सो क्रोटन वो चिन्नतोटी सुनला अगर मुना पातदेस सो इं वो मारे डिफ्रंट और ग्रीन कलर प्लांट वा अलग इत मट हैंगिंग प्लांट रोम सूपर
ஸோ இது மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஹேங்கிங் பிளான்டரில் நிறைய மணி பிளான்ட் வச்சுருப்பாங்க, கோல்டன் போத்தோ சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரைட்டிஸ் எப்போவுமே இருக்கும் இங்கே. அதுக்கப்புறம் வந்து சிங்கோனியமும் வச்சுருக்காங்க. முக்கியமாக வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது வந்து அந்த வேண்ட்ரிங் ஜூ பிளான்ட் தான். இங்கே வந்து அது நான் வாங்கிட்டு போனேன், 250 ரூபா சொன்னாங்க. ஸோ பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வாங்கிட்டேன். அது தொட்டியோடு இருக்கிறனால 250 ரூபா. இதுவே நீங்கள் ஒரு சின்ன பேக்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா 50 ரூபா தான் ஆகும். ஸோ டர்ட்டில் வைன் அது மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க ஹேங்கிங் பிளான்டர்ஸ்க்கு. ஸோ நான் வந்து டர்ட்டில் வைனில் 2 வாங்கினேன். ஒரு சின்ன தொட்டியில் 80 ரூபீஸ் சொன்னாங்க, இதுவே ஹேங்கிங்னா 250 சொன்னாங்க. ஸோ அதனால் நான் சின்ன தொட்டியில் இருக்கிறதே வாங்கி வீட்டில் ஹேங்கிங் பாட் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவரிங் பிளான்ட்டு, இது வந்து அந்த கேலஞ்சோ சொல்லுவாங்கள்ல, ஸோ அதோட வெரைட்டி. இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக அவ்வளோ ரெட்டிஷ் கலரில் செம்ம சூப்பராக இருந்தது. எல்லா கலர்லேயும் இருந்தது, எல்லோ, பிங்க், ஆரஞ்சு, ரெட்டு, அது மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து நல்லா வந்து நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா சூப்பராக பூக்கும். இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தான், 400 சொன்னாங்க. ஆனால் என்னென்னா நல்லா வந்து குவாலிட்டியான தொட்டியில் நல்ல மண் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால வந்து 400 வந்து ஒர்த்துன்னு தான் நினைப்பேன் நான். ஸோ பிங்க் கலர், எல்லோ கலரை விட அந்த ரெட் கலர் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்து கொத்து கொத்து அவ்வளோ பூ வச்சுருந்துச்சு. இங்கே வந்து பிளான்ட் கலெக்ஷன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாலும் அங்கே கொண்டு வந்து தருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க, இது இன்டோரா இல்லை செமி இன்டோரா அவுட்டோரான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக பர்பிள் கலரில் இருக்குல்ல, இது நான் இன்டோர் நினச்சேன், பட் அவங்க வந்து அவுட்டோர் பிளான்ட்டு, இதில் வெயிலில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சக்குலண்ட்டு, இந்த க்ரீனில் ஒயிட் வேரிகேட்டட் வந்த மாதிரி இருக்குல்ல, இந்த சக்குலண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பாட்டையே கவர் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே வந்து 110 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி பிளான்ட் மாதிரி இருந்துச்சு, இது ஒன்றே ஒன்றாங்க. இது மாதிரி பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து ஆன்லைனில், பட் ஆன்லைனில் வாங்கிறதுக்கு பதில் நீங்கள் நேர்லேயே பார்த்து இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். அதே மாதிரி பீஸ்லிலாம் வந்து நிறைய பூவோடு இருந்துச்சு. ஸோ நிறைய பெரிய பெரிய செடியாக இருந்துச்சு பீஸ்லிலாம். அதே மாதிரி அக்லோனிமாவில் வந்து 2-3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, அந்த பிங்க் கலர் அது மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெக்கரேட் பண்ணி ஸ்டோன்லாம் போட்டு பாட்டோட வச்சுருக்காங்க. இந்த அக்லோனிமாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் பிரித்து வச்சிங்கன்னா அது ஒரு 4-5 செடியாக கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் பிளான்ட்டு. ஸோ இதெல்லாம் கூட 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பீஸ்லிலாம் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் அது. ஸோ இந்த பிளான்ட்டில் வந்து 2 கலர் வச்சுருந்தாங்க, ஒன்று வந்து டார்க் ரெட்டு, இன்னொன்று வந்து லைட் பிங்க் இப்போ பார்க்குறீங்கல்ல. ஸோ அது இதெல்லாம் வந்து 150-200 அது மாதிரியான ரேஞ்சில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்டோர் பிளான்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஜேட் பிளான்ட்டு. ஜேட் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா கவரில் இருக்கிறதெல்லாம் வந்து 30-50 அது மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை, அதுக்கப்புறம் வந்து மிளகா செடி. இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சீடு இருக்குல்ல, இந்த விதைகள்லாம் வந்து எல்லா காய்கறி விதையும் வந்து இது மாதிரி பேக்கெட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. கோஸு, கேரட்டு, பாவக்காய், நிறைய ஏகப்பட்ட பீர்க்கங்காய், அது மாதிரி எல்லா விதையும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே 20 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செராமிக் பிளான்டர்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து 650 சொன்னாங்க. இதில் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி புத்தாவில் வந்து சின்னது வச்சுருக்காங்க, நல்ல பெரிய தொட்டி இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அது. அதே மாதிரி புத்தாலாம் பார்த்தீங்கன்னா 450 அது மாதிரி சொன்னாங்க. சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 350-400 அது மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபேஸ் வச்ச மாதிரி செராமிக் பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தொட்டிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங், இதெல்லாம் 100 ரூபான்னு சொன்னாங்க. இது 160 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 90 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ நிறைய வந்து பிளாஸ்டிக் பிளான்டர்ஸும் இருக்குது. ஸோ நீட்டாக இருக்க தொட்டி அது மாதிரியும் இருக்குது. ஹேங்கிங்கில் நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து நல்ல பெரிய தொட்டியாக வாங்கிட்டு நீங்களே வந்து அவங்களே வந்து மண் போட்டு அப்படியே பிளான்ட்டை வச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் தொட்டி ஒரு இடத்துல, மண் ஒரு இடத்துல வாங்கிறதுக்கு பதில் அப்படி பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய தொட்டி, 110 ரூபான்னு சொன்னாங்க. நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய அவுட்டோர் பிளான்ட் வைக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி தொட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதிலே வந்து ஸ்கொயர் ஷேப்பும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அவுட்டோரில் வைக்கிறதுக்கு ஒரு டிசைனை எல்லோ கலரில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த காயர் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, மணி பிளான்ட்டு, ஃபிலோடென்ட்ரான் அது மாதிரிலாம் கொடி ஏற்றுறதுக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொய்யா செடியில் காய் இருந்தது, அதை தான் எடுத்தாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பட்ரோஸ் செடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேட் பிளான்ட்டு, இதெல்லாம் வந்து சின்ன பேக்கெட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 30 ரூபாயிலேருந்து இருக்குது. ஒருத்தவங்க வந்து செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் இங்கே வாங்கின பிளான்ட்லாம் வந்து அவங்க மண்ணில் வந்து வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பீஸ் லில்லி, அப்புறம் வேரிகேட்டட், அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த க்ரோட்டன்ஸ் வந்து சின்ன பிளான்ட்டு பெரிய பிளான்ட்டுன்னு சொன்னல, ஸோ அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெடிசினல் பிளான்ட்டு, வாழை மரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. துளசி, கற்பூரவல்லி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கொய்யா மரம், இதெல்லாம் வந்து சின்ன மரத்துலேயே வந்து பூலாம் வச்சுருந்துச்சு. அப்புறம் வந்து தூதுவளை அதெல்லாம் வச்சுருக்காங்க. மல்லிப்பூ செடி அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ரோஸ் செடி, பெங்களூர் ரோஸு அது மாதிரியும் மிக்ஸ்டாக வச்சுருந்தாங்க எல்லாமே. ஸோ மல்லிப்பூலையும் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து நிறைய கொச்சை கொச்சைன்னு வச்சுருந்ததுனால எடுக்க முடியலனால. இது வந்து அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்க இன்னொரு ரோட் சைடு நர்சரி. இங்கே வந்து ஹேங்கிங்கில் டேங்கல் ஹார்ட் பிளான்ட் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் அந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அந்த தெருவில் வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து நிறைய நர்சரி இருக்கும். பட் நான் அந்த ஃபைசல் சொன்னல அந்த ஷாப்பில் மட்டும் கொஞ்சம் வந்து 20 ரூபாய் 30 ரூபாய் கம்மியாக இருக்கும். மற்ற ஷாப்லாம் கண்டிப்பாக வந்து நான் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு கடைசியில் நான் முன்னாடி காமிச்சல அந்த ஷாப்பில் தான் வாங்கினேன். மற்ற ஷாப்லலாம் வந்து 20 ரூபாய் 30 ரூபாய் அதிகமாக இருந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோஸ் செடியெலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளான்ட் வாங்கினேன், அது மற்ற நர்சரியில் 100 ரூபாய் தான். பட் இங்கே வந்து வேரிகேட்டட் வச்சுருந்தாங்க 150 ரூபாய். ஸோ இதுதான் வந்து அந்த அம்பரல்லா பிளான்ட், இது 150 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மூன் கேக்டர்ஸு, நார்மல் கிளாக்டர்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய நர்சரிஸ் இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போன நர்சரியோட அட்ரஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ், பாய்.